வணக்கம். இந்து லக்னம் பலவிதம் என்ற தலைப்பிலே யூடியூப்பில் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். இந்து லக்னம் முதல் பாட்டு, ரெண்டாவது பாட்டு ஒன்று இருக்கு, முதல் பாட்டு ஒன்று இருக்கு. அரிது அரிது மானிடராய் பிறப்பதரிது, அதனும் அரிது மகா பாக்கியசாலியாய் பிறத்தல். இந்த உலகத்திலே பிறக்கும் எல்லோருக்கும் மகா பாக்கியசாலியாக பிறப்பதில்லை. சிலர் பாக்கியவானாக பிறந்து பாக்கியவானாகவே சிவனடி சேர்கிறார். சிலர் தரித்திரராய் பிறந்து சாகும் வரை பாக்கியவனாய் சாகின்றனர். சிலர் பாக்கியவனாய் பிறந்து சிவனடி சேரும் பொழுது ஏழையாக சாகின்றனர். சிலரோ ஜனனத்திலிருந்து மரணம் வரையிலும் துன்பத்திலே சுழன்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவர்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பே ஆகும். இந்த உலகில் பிறக்கின்ற எல்லோருக்கும் ராஜயோகம் அமைவது என்பது இயலாத ஒன்று. எல்லோரும் ராஜாவாகவோ மந்திரியாகவோ பிறக்க இயலாது. சாதாரண குடிமகனாக சகல வசதிகளோடு வாழ்வதற்கு தேவையானது யோகமாவது வேண்டாமா? செல்வம், செல்வாக்கு, புகழ் இவைகளுக்கு ஆசைப்படாத மனித அமைப்புகளே இருக்க முடியாதல்லவா? சிலரது ஜாதகங்களை பார்க்கிற போது அந்த ஜாதகத்தில் எந்த ஒரு ராஜயோகம் இல்லாதது போல் தோன்றும். ஆனால் அவரோ சமூகத்தில் திடீரென செல்வம், செல்வாக்கு பெற்று உயர்நிலைக்கு வந்திருப்பார். இதற்கெல்லாம் காரணம் இந்து லக்னமே ஆகும். ஒரு ஜாதகத்தில், இந்து லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் திசையோ புக்தியோ வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு ராஜயோகம் உண்டாகும். இந்து லக்னத்தில் அமர்ந்த கிரகமானது சுப கிரகமானால் அந்த கிரகத்தினால் பிரபலமான ராஜயோகம் உண்டாகும். இந்து லக்னத்தில் அமர்ந்த கிரகம் பாப கிரகமாக இருந்தால் சாதாரண ராஜயோகம் உண்டாகும். அப்படியானால் இந்து லக்னத்தில் ஒரு கிரகமே இல்லாவிட்டால் யோகமே உண்டாகாதா? இப்படி ஒரு கேள்வி என கேட்பீர்கள். இந்த கேள்விக்கு அப்போ வந்து அந்த இந்து லக்னாதிபதியினுடைய திசையோ புக்தியோ வரும்பொழுது அவர் எங்கிருந்தாலோ எப்படி இருந்தாலோ கண்டிப்பாக அந்த யோகம் கொடுத்து விடுவார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. முத்திரிகா யோகம், இந்து லக்னத்தில் குருவோ அல்லது சுக்கரனோ அல்லது பூர்ணச்சந்திரனோ இருந்தால், பூர்ணச்சந்திரன் என்றால் வளர்பிறை சந்திரன், அந்த ஜாதகருக்கு முத்திரையா யோகம் உண்டாகும். ஒரு குறிப்பிட்ட பகுதி ஆளக்கூடிய யோகம் உண்டாகும். இந்த ராஜயோகமானது இந்து லக்னத்தில் அமர்ந்த கிரகத்தின் திசையில் உண்டாகும் என்பது கவனிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். உச்சகிரகத்தினால் உண்டாகும் ராஜயோகம் இந்து லக்னத்திலே. இந்து லக்னத்திலே உச்சபலம் பெற்ற கிரகம் ஏதாச்சும் ஒன்று இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் மாபெரும் செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்வார். அதே மாதிரி வந்து பணயோகம் எப்படி கிடைக்கும்? இந்து லக்னத்தில் ஏதேனும் ஒரு சுப கிரகம் இருந்து அந்த கிரகத்தினுடைய திசை நடைபெற்றால் அந்த திசை காலத்தில் தனயோகம், மனைவியால் செல்வம், பொருள், பூமி, ஆபரண சேர்க்கை முதலியன உண்டாகும். ராகு பகவானை தவிர்த்து பாவ கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி, கேது இவை இந்த நான்கு கிரகங்கள் பாவ கிரகங்களில் ஏதேனும் ஒன்று இந்து லக்னத்தில் வீற்றிருந்து அந்த கிரகத்தினுடைய திசை வந்தால் அந்த திசை தனதானியங்களை கொடுக்கும். இது ஜோதிட விதி. கோடீஸ்வர யோகம், இந்து லக்னமானது சுப கிரகங்களில் வீற்றிருந்து குரு பகவான், சுக்கர பகவான் சேர்ந்திருந்தோ, பூர்ணச்சந்திரனும் சுக்கரனும் சேர்வதோ, சுக்கரனும் புதனும் சேர்ந்திருப்பதோ, வளர்பிறை சந்திரனும் குருவும் சேர்ந்திருப்பதோ, அல்லது குருவும் புதனும் சேர்ந்திருப்பதோ மிக விசேடமான அமைப்பாகும். இப்படி ஒரு அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்குமானால் அந்த ஜாதகர் கோடீஸ்வரராக திகழ்வார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு.
இந்த லக்கணம் வந்து இம்பார்ட்டண்ட், அது இல்லைன்னு சொல்கிறதில்ல. சரி, பணத்தை பற்றி, அதாவது பணக்காரரை பற்றியே பேசிவிட்டோம். ஒரு ஜாதகத்தில் இந்த லக்கணத்தில் கிரகங்கள் எதுவும் இல்லாவிட்டால் அந்த ஜாதகர் கொஞ்சம் வசதி இல்லாமல் போய்விடுவார். இந்து லக்னத்தை எந்த ஒரு சுபக்கிரகம் பார்க்காவிட்டாலும் கூட கொஞ்சம் கஷ்டம் வரும். ஒரு ஜாதகத்தில் இந்து லக்னத்தில் அதிகமாக சுபக்கிரகங்கள் இருந்தால் அவர் மகா பாக்கியசாலியாக மகா பிரபாவாக விளங்குவார். இந்து லக்னத்தில் சுபக்கிரகங்கள் மட்டும் இருந்தால் இந்த யோகம் உண்டாகும். சுபக்கிரகங்களோட பாவக்கிரகங்கள் சேர்ந்திருந்தால் இதன் பலன் சற்று குறையும். இதுவரை நாம் இந்து லக்னத்தை பற்றி சொன்னோம். அடுத்தபடியாக இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து உண்டு. சரி, இந்து லக்னத்தை வந்து கணக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது அதையும் சொல்லிவிட வேண்டும். சொல்லாமல் இருந்தால் சுபப்படாது. ஏன்னா ரெண்டு முறை இருக்குது, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது. சூரிய பகவானுக்கு வந்து 30, சந்திர பகவானுக்கு வந்து 18, அதே மாதிரி வந்து செவ்வாய் பகவானுக்கு வந்து 6, புத பகவானுக்கு 8, குரு பகவானுக்கு 10, சுக்கர பகவானுக்கு 12, சனி பகவானுக்கு வந்து 1. இந்த மாதிரி இந்து லக்னத்துக்கு வந்து பரிமாணம் அப்படின்னு பெயர், அதாவது எண் பரிமாணம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? லக்னத்துக்கு 9 இடத்ததிபதியாக யார் வருகிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதே மாதிரி வந்து சந்திரன் இருக்கின்ற ராசியிலிருந்து எண்ணி பார்க்குற போது 9 வீடாக வருகிறதோ அந்த வீட்டின் அதிபதி யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அந்த மாதிரி இப்போ சொன்ன நம்பரில் வச்சு ரெண்டையும் கூட்டி 12 வகுத்து அதில் மீதி எந்த எண்ணாக வருகிறதோ அதுதான் இந்து லக்னம். எந்த அமைப்பில் வருதோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்து லக்னத்தை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷம். சரி, ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டு, கல்யாணம் பண்ணும்போது கசரம் பார்க்கணுங்கிறது ஒரு விதி, சரியான ஒரு விதி இருக்கிறது. கல்யாண முகூர்த்தம் வைக்கும் நாளில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் நாள் முதலாக என்ன முகூர்த்தம் வைக்கிறோமோ அந்த நட்சத்திரம் வரை எண்ணி வந்து அந்த தொகையை 9 வகுத்த பிறகு 3, 4, 5, 9 வந்தால் அது வந்து சரியில்லாத யோகம். 1, 2, 6, 7, 8 வந்தால் கசரமில்லை, அருமையான சுபயோகமாகும். ஒவ்வொரு சுபகாரியங்களிலும் அந்த கசரயோகம் இல்லாத இருந்து செய்கிறது ரொம்ப நல்லது. கல்யாணம் பண்ணுனா யோ பொண்ணுக்கார சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி வச்சுருந்தோம்ல இந்த பொண்ணை, இவர் வந்து இந்த பாடு படுத்துறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கசரயோகத்திலோட முகூர்த்தம் வச்சு கொடுத்து கல்யாணத்தை பண்ணிவிட்டா வம்பா போயிடும். அதே மாதிரி வசதி இல்லாமல் இருந்து இந்த கசர யோகம் பார்த்து கல்யாணம் பண்ணால் வசதி ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். இதெல்லாம் நல்லா பார்த்து செய்யணும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது வந்து பொதுவான ஒரு கருத்து, சீமந்தத்தில் வந்து அந்த மாதிரி கசர யோகம் இல்லாமல் வந்து செஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னால் அபர்ஷன் ஆகிவிடும். அதனால் கசர யோகம் இல்லாத நாட்களில் சுபகாரியங்களை செய்வது எந்த கெட்ட நேரம் இருந்தாலும் வெற்றி பெற வைத்துவிடும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இன்னும் பார்க்க போனால் நிறைய அமைப்புகள் உண்டு, கொஞ்ச நஞ்சமல்ல ஜோதிடத்தை பொறுத்தளவு. சரி, அதே விதியில் வந்து இந்து லக்னத்தை பற்றி ரத்தனமாலா ஆசிரியர் கிருஷ்ண மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு. இது வந்து அந்த மெத்தடுக்கு இந்த மெத்தடுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வரும். தேவைப்பட்டால் நீங்கள் இதையும் சேர்த்துக்கொள்ளலாம். ஜோதிட கணிதத்திலே நிறைய கணிதங்கள் இருக்கிறது, 1, 2 அல்ல. இன்னும் படித்து கொண்டே இருக்கிறோம், இல்லை என்று சொல்வதற்கில் எதை எதை வந்து செக் பண்ணி பார்க்குறதா வேலை. சாஸ்திரத்தை பொறுத்தளவு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்து லக்னத்தில் செல்வ நிலையை குறிக்கக்கூடிய யோகமாகும். லக்னத்திற்கு 9 அதிபதியின் அதாவது வந்து அந்த நம்பர் கொடுத்துருந்தது, அது 2-1 தான். சந்திரனுக்கு 9 அதிபதியின் கலையும் கூட்டி வரும் எண்ணை 12 வகுத்து வரும் மீதியை சந்திரன் இருக்கும் ராசியிலிருந்து எண்ணி வரும்
ராசி இந்தி லக்னமாகும். அதே மாதிரி வந்து கிருஷ்ண மிஸ்ரா என்னன்னு கொடுத்துருக்கிறாரு, லக்னம் ஒற்றைப்படை ராசியானால் நேர்முறையாகவும், இரட்டைப்படை ராசியாக இருந்தால் எதிர்மறையாகவும். நேர்முறை அப்படின்னா வலது கை பக்கம், லக்னத்திலிருந்து வலது கை பக்கம் பார்க்கணும். எதிர்முறை அப்படின்னா லக்னத்துக்கு வந்து இடது பக்கம் இருந்து பார்க்கணும். ஒரு லக்னம் இருக்கு, இப்போ ரிஷப லக்னம் இருக்குதுன்னா ஒரு உதாரணத்துக்கு நாம் சொல்லிடுவோம், இரட்டைப்படை ராசி ஆனால் இப்படி திருப்பி வரணும், லக்னத்திலிருந்து மேஷம் மீனம் அப்படி வந்து அந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரணும். அதே மாதிரி வந்து மேஷ லக்னமாக இருந்து சொன்னால் அது ஒன்பதாம் இடமா அப்படி நேராக வலது கை பக்கமே அப்படியே வந்துடணும். அந்த மாதிரி எண்ணி பார்க்க சொல்கிறாரு அவர். அந்த மாதிரி சந்திரன் வந்து ஒற்றைப்படை ராசியிலிருந்து அந்த மாதிரி கணக்கு போட்டுக்கணும், அது லக்னம் வந்து இரட்டைப்படை ராசியிலிருந்து அந்த மாதிரி கணக்கு போட்டு அந்த கலையை வந்து கூட்ட சொல்கிறான். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சந்திரன் 16, செவ்வாய் 6, புதன் 8, சுக்கரன் 12, சனி பகவான் 1, சூரிய பகவான் 30, குரு பகவான் 10, இந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஆனால் ராகு கேதுக்கு மட்டும் அந்த இதை கொடுக்கவில்லை. இப்போ அப்படி பார்த்தாலும், இப்போ வந்து நம்ம முதல் சொன்னபடி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த லக்னம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லக்னம் கட்டாயமாக வரும். அதையும் ரெண்டையும் செக் பண்ணி பார்த்துக்கிறது, இந்த லக்னமே நமக்கு இல்லை, நம்ம ஜாதகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இது கிருஷ்ண மிஸ்ரா, அவர் பெரிய புகழ்பெற்ற ஜோதிடர், அதையும் வைத்து பார்த்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். ஆகவே இந்து லக்கண சிறப்பு, இந்து லக்கணத்திலே ரெண்டு டைப் கொடுத்துள்ளேன், இன்னும் சிறப்பு வீடியோக்கள் வரும். பணம் மட்டும் சம்பாதிக்கிறதா வாழ்க்கையும் கிடையாது, அதே மாதிரி வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான இது ஜோதிடத்தில் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆகவே நீங்கள் அனைவரும் எனது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதருடன் சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேலுக்கு நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சிறப்பு வீடியோவில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.